ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர போடா போடுனே ஒரு குத்து குத்துனே அப்படியா போடா. ஹாய் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு கேரம் டக் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிங்கப்பூர் பிளாசா கேமிங் தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது, லைக் பிரேக் டு ஃபினிஷ் ட்ரிக்ஸ் வச்சுருக்கிறேன், தென் சேலஞ்சிங் ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கிறேன், தென் இன்டைரக்ட் ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கிறேன். அது போக ஹார்டஸ்ட் பொசிஷனில் இருக்கிற காயினை எப்படி நம்ம கனெக்ஷன் ஷார்ட்லாம் ட்ரை பண்ணி எப்படி நம்ம ஒரே டர்னில் பார்ட் பண்ணி அந்த கேமே ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ற நிறைய ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆப்போனண்ட்டாக மிராஸ் அப்படின்றவர் வந்திருக்கிறாரு. இந்த மேட்ச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரேக் டு ஃபினிஷ் மேட்ச்சு. நான் பொதுவாகவே என் சேனலில் கேம் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பிரேக் டு ஃபினிஷ் தான் வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. சரி பாருங்கள், இப்போ இந்த மேட்ச்சை வந்து நான் எப்படி பிரேக் டு ஃபினிஷ் பண்ணி ஒரே டர்னில் இந்த கேமே நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஈஸியாக உங்களால் எந்த மேட்ச் போட்டும் காயின் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எந்த காயினை அடிக்கிறேன், அடுத்தடுத்து எந்தெந்த காயினை அடித்து நான் பார்ட் பண்ணி கேம் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ நம்ம இந்த மேட்ச்சை முடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ரெட்டை போட்டுடலாம். ரெட்டை போட்டாலும் நமக்கு பக்கத்தில், ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் காயின் இருக்குது பாருங்கள், நம்ம காயின். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பொசிஷனெலாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கலைக்கணும்னா, இப்போ நமக்கு லைனுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் நிற்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கலைக்கணும். ஸோ அதை எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இது இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு மட்டும் இந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரைட் சைடு குழிக்கு தான் அந்த காயினை போட்டாகணும். அதே ரொம்ப கவனமாக அடிக்கணும், ஏன்னா அங்கே குறுக்க இன்னொரு காயின் நிற்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக் டு ஃபினிஷ். சரி வாங்க, அடுத்த மேட்ச் என்னன்றதை பார்த்துடலாம். அடுத்து வந்து நமக்கு கிங் சைமன் அப்படின்றவர் வந்திருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய ஃபன் பண்ணியிருந்தேன் நான், அவரும் என்கிட்ட நிறையா ஃபன் பண்ணியிருந்தார். அவர் நல்லா தான் விளையாண்டார். நான் கூட கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டேன், ஆனால் அவர் ரொம்ப சூப்பராக விளையாண்டார். ஆனால் அவர் ஈஸியான காயினை வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஈஸியான காயினை மிஸ் பண்ணிடுவார். அவர் எப்படி மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய டேர்னை வந்து எப்படி மிஸ் பண்ணியிருக்கேன்றதையும் பாருங்கள். எனக்கு ஸ்ட்ரைக்கர் கைக்கு கிடச்சோம். நான் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ரிட்டர்ன் ஷாட் வந்து போகவே இல்லை. ஏன்னா ரெகுலராக அந்த ரிட்டர்ன் ஷாட் நான் போட்டிருக்கிறேன், நான் ரெகுலராக போடுற ஷாட் தான், ஆனால் அது போகவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்து இந்த மேட்ச் நான் தான் ஜெயிச்சிருப்பேன், அது எப்படின்றதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆப்போனட் நம்ம கிங் சைமன் அவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர் விளையாடுறதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருவார், போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த மேட்ச் நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்திருக்கு போல இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஆப்போனண்ட் எப்படி மிஸ் பண்ணுறாருன்ற பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணிடுவேன், அது எப்படி ஃபன்னாக இருக்க போகுதுன்றதையும் பாருங்களேன். இப்போ அடுத்து வந்து அவர் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாருனா இந்த மேட்ச்சிலே, அதாவது இந்த காயினை வச்சே ஈஸியாக அவரால் பிரேக் டு ஃபினிஷ் பண்ணியிருந்துருக்க முடியும். ஆனால் அவர் மிஸ் பண்ணிட்டார். இப்போ பாருங்கள், அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியான காயின் தான், இது வந்து சொதப்பிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது நம்மளுடைய டேர்ன் எப்படின்றத பாருங்கள். நானும் கொஞ்சம் தெளிவாக தான் அடித்தேன், ஆனால் நான் எதிர்பார்க்காத, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கூட நம்மளுக்கு மிஸ் ஆகுமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மிஸ் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை, இதுதான் விதி அப்படின்னா நடந்துட்டு போட்டோம். நான் கனெக்ஷன் ஷார்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், நான் கடைசியில் நமக்கு கை கொடுக்கல. ஆனால் இருந்தும் நான் ஜெயிச்சிட்டேன் இந்த மேட்ச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நானே நிறையா விளையாட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு என் கைக்கு ஸ்ட்ரைக்கர் வந்துச்சு அப்படின்னா நானே ஒரே டைமில் எல்லாத்தையும் பார்ட் பண்ணணும், அந்த இதை முதல்ல நான் கற்றுக்கணும். சரி, கற்றுக்குவேன், போக போக கற்றுக்குவேன். இந்த பாருங்கள், இப்போது ஒரு காயின் டாப்பில் நிற்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் காயின், நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த காயின் தான் நான் ரெகுலராக அடிக்கிற ரிட்டர்ன் ஷாட்டு காயின், ஆனால் இப்போ எனக்கு அது கை கொடுக்கவே இல்லைங்க பாருங்கள். எப்படி அடிச்சு பாருங்கள். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆமாங்க, ராஜதந்திரம்லாம் அப்படியே பாலாக போயிடுச்சு.
இருந்தாலும் இப்போ இவர் ஆப்பனண்ட் ஒரு சூப்பரான ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு பாருங்க. ஈஸியான காய் என்ன அவர் எப்படி மிஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. நம்ம தான் கொஞ்சம் மொக்க பிளேயர்னு பார்த்தா நம்மளை விட பெரிய பெரிய மொக்க பிளேயர்லாம் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது அவர் பிளேயராக அவர் உண்மையிலே அவர் பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் சும்மா ஒரு தமாஸ்க்கு சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி மில்லியன் மேட்ச்லாம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி பிளேயர்ஸ் தான் வருவாங்க. இப்போ பாருங்கள் என்னோடய சேலஞ்சிங் ஷாட்டு, இது வந்து நானாக யோசித்து அடித்த ஷாட். இது ஆக்சுவலாக இந்த ஷாட் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு எப்படி இந்த ஷாட் பாட் ஆயிரும் அப்படின்னு. பாருங்கள் எப்படி போயிருக்கு பாருங்கள், ஸ்லோ மோஷன்லே காட்டுறேன் பாருங்கள், சிம்பிள், அவ்வளோதான். இந்த மேட்ச் முடிஞ்சு இப்போ அடுத்து இதில் தாங்க, இது வந்து ஒரு இந்த மூணாவது மேட்ச் ரொம்ப ஒரு சூப்பரான மேட்சுங்க. ஏன்னா என்னோடய டேர்ன் தான், ஆனால் இது வந்து ஒரு ஹார்டஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு காயின் அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ இதையே வந்து நான் ஈஸியாக ஒரே டேர்னில் முடிச்சிருப்பேன் பாருங்கள். எப்படி எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதே நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கேரமில் எந்த மேட்ச் போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், எந்த காயின் அடித்தா எந்த காயின் கலையும், அப்புறம் வந்து எந்த காயின் பாட் ஆகும், எந்த காயினை நம்ம ரீஷாட் போடலாம், எந்த காயினை இன்டைரக்ட் ஷாட் போடலாம், இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது நான் கனெக்ஷன் ஷாட் போட்டேன் ஃபஸ்ட்டு காயின், ரெண்டாவது காயின் நமக்கு ரைட் ஷாட் இருக்கிற காயின், ரிட்டன் ஷாட்டு, எல்லா காயினும் வரிசையாக போயிடும். இந்த மேட்ச் சிம்பிளாகவே முடிஞ்சிடும், ஆனால் என்னுடைய யோசனையினால் சிம்பிளாக முடிஞ்சுதான் நான் சொல்லுவேன். பாருங்கள் அடுத்தடுத்து எல்லா காயினும் எப்படி நிற்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எந்த மேட்ச்லையும் ஈஸியாக ஜெயிச்சு காயின் ஏர்ன் பண்ண முடியும். தென் நிறைய பேருக்கு இந்த வாரமும் நான் காயின் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கும் அல்லது இன்னும் ஒரு சில பேருக்கு நான் காயின் ஷேர் பண்ணலை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் எல்லாருடைய ஐடியா நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், எல்லாருடைய ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக ஆன்லைனில் வரும்போது, எனக்கு ஃப்ரீ டைமில் ஆன்லைன் வரும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்ட காயின் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. எனக்கு டைம் கிடைக்காதனால தான் நான் அந்த காயின் ஷேரிங் ப்ராசஸை வந்து என்னால் சரிவர பண்ண முடியல, தென் வீடியோவும் சரிவர போட முடியல. சரி வாங்க இப்போ நம்ம இந்த மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்துருப்பீங்க எப்படி எந்தெந்த காயினை அடித்து நான் எப்படி எப்படி கொண்டு வந்து ஈஸியாக போட்டிருக்கிறேன் அப்படின்றத. இப்போ இந்த ரெட்டும் நமக்கு கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா அங்கே ஆப்பனண்ட் காயினில் பட்டுரும். இப்போ அடுத்து இந்த க்ரீன் காயினு ரொம்ப நிதானமாக நம்முடைய குழிக்கு ஈஸியாக பாட் பண்ணணும், கரெக்டாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அது போகும். நான் போட்டுருவேன் இந்த காயினை, நீங்கள் விளையாடும் போது இந்த ஐடியாவை எப்போவுமே வச்சுட்டு விளையாடுங்க. சரி வாங்க அடுத்து நாலாவது மேட்ச்சு. இந்த மேட்சில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இன்டைரக்ட் ஷாட் இருக்குது, தென் ரிட்டர்ன் ஷாட்டு, சில பேருக்கு ஃபவுல் போகும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாட்டை ஃபவுலே போகாமல் ஸ்லோவாக அடித்து பாட் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் எனக்கு என் கைக்கு ஸ்ட்ரைக்கர் வந்துருச்சு, ஆனால் இருந்தும் என்னால் இந்த மேட்சில் ஒரே டன்ல முடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு எந்த பொசிஷன்லையும் எனக்கு ஈஸியாக காயினே கிடையாது. இப்போ டாப்பில் ஒரு காயின் க்ரீன் காயின் நிற்குது, அதை வந்து நான் ஈஸியாக ரீஷாட் போட்டுருவேன். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காயின்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருச்சுங்க பாருங்கள். எனக்கு வழியே இல்லை, நான் எந்த காயினை போடுவேன்றது கூட எனக்கு தெரில. ஸோ எந்த வழியுமே இல்லை, ஸோ அதனால் நான் களைச்சி விட்ருவேன். அவ்வளோதான், களைச்சி விட்ற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஆப்போனன்ட் வந்து மிஸ் பண்ணிடுவார், ஏன்னா அவருக்கு நிறையா காயின் செக்கில் போய் நின்றோம். ஸோ அதனால் எனக்கு இந்த மேட்ச்சும் ஈஸியாக அமைஞ்சிரும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ எண்டில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இன்டைரக்ட் ஷாட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நான் என்னோடய ஷார்ட் வீடியோவில் கூட நிறைய இன்டைரக்ட் ஷாட்டு இந்த கனெக்ஷன் ஷாட்டில் கூட போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் கூட போய் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ட்ரிக்ஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற எல்லாமே ஃபேர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும், புதுசாக கேரம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டுருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். தென் காயின் ஜெயிக்கணும், நிறையா மேட்ச் ஜெயிக்கணும், ஆனால் விளையாட தெரில அப்படின்ற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது செட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்த நாலு மேட்சுமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. நான் விளையாடும் போது ரொம்ப நான் நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் விளையாண்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அது எனக்கு பிரேக் டு ஃபினிஷ், அது எனக்கு தெரிஞ்ச ஒன்று. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நான் முடிச்சிருவேன். அடுத்தடுத்து நான் ரெண்டாவது மேட்ச்சும் நான் ஆப்போனண்ட்டு கைக்கு ஸ்ட்ரைக்கர் போயிடும், நான் மிஸ் பண்ணிடுவேன். இந்த மேட்ச்சும் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டு ஆப்போனண்ட் கைக்கு ஸ்ட்ரைக்கர் போயிடுச்சு. ஸோ
எப்படி இருந்தாலும் நமக்கு லக்குன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த மேட்ச்லையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம ஆப்போனண்ட்டு மிஸ் பண்ணிட்டார் இந்த காயினை, அடுத்தது நம்மளுடைய ஆட்டம்தான். சரி வாங்க, இப்போ நம்மளுடைய திறமையை காட்டலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு ரெண்டு காயின் செக்காக நிற்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒன்று எனக்கு ரைட் சைடு இருக்கிற ஒரு க்ரீன் கலர் காயின், அந்த கீழே கீழ் வழியாக இறங்கி நிற்குது பாருங்கள், ரைட் சைடு இருக்கிற ஒரு காயின் ஒன்று நிற்குது. இன்னொன்று ஆப்போனண்டுடைய ரெண்டு காயினுக்கு நடுவில் ஒரு காயின் நிற்குது, க்ரீன் கலர் காயின். ஸோ இந்த ரெண்டையும் எப்படி பாட் பண்ணுறதே பாருங்கள். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக எந்த மேட்ச்லேயும் ஜெயிச்சு காயின் அர்ன் பண்ண முடியும். ஓகே பிரதர், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு யாராருக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான், வழக்கம் போல் சொல்கிறது தான், காயின் வேணுன்றவங்க உங்களுடைய ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்லைனில் வரும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகே பிரதர், அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.